Radha Engineering உட்பட நான்கு முக்கிய நிறுவனங்களில் நடந்த வருமான வரித்துறை சோதனை நிறைவு பெற்றுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர் விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் மாரசி. தமிழக மின் வாரியத்துக்கு கருவிகள் வாங்கியதில் கோடிக்கணக்கில் வரி ஏய்ப்பு முறைகேடு நடந்துள்ளதாக இருந்த புகாரின் அடிப்படையில் தமிழகத்தின் அனல் மின் நிலையங்கள் அவற்றுக்கு மின்சாதன பொருட்கள் விநியோகம் செய்யும் தனியார் நிறுவனங்கள் தொடர்புடைய 40 இடங்களில் கடந்த 20ஆம் தேதி சோதனையானது வருமான வரித்துறை அதிகாரிகளால் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்தின் 800 அத்திப்பட்டு புதுநகர் தூத்துக்குடி மேட்டூர் ஆகிய அனல் மின் நிலையங்களிலும் இந்த சோதனையானது நடைபெற்றது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்த அனல் மின்னியங்கள் மற்றும் இல்லாம மின் வாரியத்துக்கு வழங்கக்கூடிய 4 தனியார் நிறுவனங்கள் தயாரித்து வழங்குகின்றன அந்த பொருட்கள் மற்றும் பொருட்களை வாங்கியும் விற்பனை செய்யும் அந்த இது செய்து வருகிறது. மேலும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த அனல் மின்னியங்களில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணியாட்களையும் அனுப்பியும் வருகிறது. இதில் அதிக முறைகேடுகள் நடைபெற்றதாக அந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்ட 4 தலைமை அலுவலகம் அவர்களின் இயக்குநர்கள் அதாவது அந்த 4 நிறுவனங்களை குறிப்பாக சொல்ல வேண்டும்னா ராதா இன்ஜினியரிங் ஒர்க் என்ற ஒரு நிறுவனம் தான் இந்த அனல் மின் நிலையங்கள் மற்றும் மின் வாரியத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஒப்பந்த அடிப்படையில் பொருட்களை விற்கும் பணி விற்கும் தொழிலை செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்த சோதனையானது 40க்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய நடைபெற்ற இந்த சோதனையானது கிட்டத்தட்ட 250 அதிகாரிகள் இதில் சோதனை ஈடுபட்டனர். இது மட்டுமல்லாமல் அவர்களது வீடுகள் அவர்களது அலுவலகம் மட்டுமில்லாமல் மின் வாரியத்தின் மிக முக்கியமான அதிகாரியான காசி என்பவரது வீட்டிலும் இந்த சோதனையானது நடைபெற்றது. காசி என்பவரது வீடு தென்னாம்பேட்டையில் இருக்கக்கூடிய வேங்கடரத்னம் சாலையில் இருக்கக்கூடிய இதாகும். இவர் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மிக நெருங்கிய நண்பர் என்று கூறப்படுகிறது. அவர்களது வீட்டிலும் நேற்று கிட்டத்தட்ட 3 நாட்கள் சோதனையானது நடைபெற்று நேற்று இரவு தான் முடிவுற்றது. இந்த நிலையில் இந்த கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் மற்றும் போலியான ரசீதுகள் போலியான நிறுவனங்கள் என்ற முறையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஆய்வு செய்வது அதாவது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து ஒரு ஆய்வு செய்து வருவதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் அந்த ஆய்வு செய்ததன் அடிப்படையில் அதன் பின்பு ஒரு செய்தி அறிக்கையானது வெளியிடப்படும் என்றும் வருமான தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த சோதனையானது தற்போது பெருமளவில் முடிவுற்றதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.